மாலை வணக்கங்கள். உறுப்பு தானம் பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கில் திட்டமிடப்பட்ட இக்கருத்தரங்கையும் அதன் தொடர்ச்சியாக நடக்கவிருக்கும் பட்டிமன்றத்தையும் இந்நிகழ்ச்சிகளுக்கு காணும் பொருட்டு வருகை தந்திருக்கும் உங்கள் அனைவரையும் பணிவன்புடன் வரவேற்கிறேன். இந்நாளில் முதன்மை விருந்தினராக வீற்றிருக்கும் நீதியரசர் ஜஸ்டிஸ் ஆர். மகாதேவன் ஐயா அவர்களை வரவேற்கிறேன். மதுரை மக்களுக்கு நன்கு பரிச்சயமான தற்பொழுது சென்னை உயர்நீதிமன்றத்தின் மூத்த நீதிபதிகளில் ஒருவரான நீதியரசர் ஐயா அவர்கள் நீதித்துறை தவிர வேறு சில துறைகளிலும் தன் ஈடுபாடுகளை செலுத்தியுள்ளார். அதில் குறிப்பாக சங்க இலக்கியங்களில் சங்க இலக்கியங்களில் மருத்துவத்தின் பங்கு, சமூக நல்லிணக்கம் மற்றும் பொது சேவை போன்ற துறைகளில் அவர் ஆற்றிய அவரது தொண்டுகள் அளப்பரியது. தற்போது வரவிருக்கும் ஐயா அவர்களை பணிவன்புடன் வரவேற்கிறேன். நமது சிறப்பு விருந்தினராக வரவிருக்கும் மதுரை மாநகர காவல்துறை ஆணையர் திரு எஸ். டேவிட்சன் தேவாசீர்வாதம் ஐயா அவர்களை பணிவன்புடன் வரவேற்கிறேன். ஐயா அவர்கள் காவல்துறை மட்டுமல்லாது வலைதளத்தில் எழுதக்கூடிய எழுத்தாளராகவும் சமூக சேவை போன்ற சில பகுதிகளில் தன்னுடைய ஈடுபாடுகளை செலுத்தியுள்ளார். ஒவ்வொரு முறையும் உறுப்பு தானம் பற்றிய ஒரு நிகழ்வு நடக்கும் பொழுது உறுப்பு தானம் பெறக்கூடிய நிலையில் நாங்கள் இருந்தாலும் தரக்கூடிய நிலையிலிருந்து வரக்கூடிய மருத்துவமனையிலிருந்து பெறப்படும் மருத்துவமனைக்கு செல்லும் வழியில் இருக்கக்கூடிய தடைகளை எல்லாம் நாம் நீக்கி வெகு விரைவில் அந்த உறுப்பு நம்மை சேர வேண்டும் என்ற நோக்கில் ஒவ்வொரு முறையும் காவல்துறையினரை அணுகும் பொழுதெல்லாம் காவல்துறை சார்பாக நமக்கு மிக சிறந்த உதவி அளிக்கப்படுகிறது. ஒவ்வொரு முறையும் உறுப்புகள் குறிப்பிட்ட நேரத்திற்குள் குறிப்பிட்ட மருத்துவமனை அடைய வேண்டும் என்பதற்காக கிரீன் கார்டர் என்ற ஒரு முறையை பின்பற்றுவார்கள். அப்படி அவர்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு முறையும் கடந்த 3 ஆண்டுகளில் 22 கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சைகளை நாங்கள் வெற்றிகரமாக முடித்துள்ளோம். ஒவ்வொரு முறையும் வெளி ஊர்களில் இருந்தோ அல்லது வெளி மாநிலங்களில் இருந்தோ உறுப்புகள் நமக்கு தேவைப்படும் பொழுது அந்த நேரங்களில் உடனடியாக நமக்கு உதவுவது பொதுமக்களும் காவல்துறையினரும் பத்திரிகை நண்பர்களும் தான். அவர்கள் சார்பாகவும் இந்த வரவேற்புரையை வரும்பொழுது நான் மிஸ்டர் டேவிட்சன் தேவாசர்மா அவர்களுக்கு வரவேற்கிறேன். தானத்திலே சிறந்த தானமாம் உறுப்பு தானம். அதை வெளிக்கொண்டு வரும் அதை உலகுக்கு அளிக்கவிருக்கும் நோக்கில் நோயாளிகள் இருந்தாலும் அவற்றை மருத்துவர்கள் மூலம்தான் நடத்த வேண்டியிருக்கிறது. அதிலும் அரசு மருத்துவர்கள் அவர்கள் ஆற்றும் தொண்டு அளப்பரியது. அப்படி பார்க்கையில் மதுரை மருத்துவமனை உலகளவில் மிகச்சிறந்த மருத்துவர்களையும் உலகளவில் மிகச்சிறந்த மருத்துவ வரைபடத்தில் மதுரை மருத்துவமனைக்கு ராஜாஜி மருத்துவமனைக்கு என்றே ஒரு பெயர் உண்டு. அம்மருத்துவமனையின் முதல்வர் டாக்டர் மருத்துவர் பேராசிரியர் டாக்டர் டி. மருதுபாண்டியன் அவர்களை வரவேற்கிறேன். அத்துடன் மருத்துவ பேராசிரியர் திரு எம். கண்ணன் டாக்டர் எம். கண்ணன் அவர்கள் உடல் இறைப்பை மற்றும் உடல் கணம் சார்ந்த மருத்துவ பகுதியில் துறை தலைவராக உள்ளார். அவர் வருக என வரவேற்கிறேன். டாக்டர் எஸ். பத்மநாபன் நம் நாட்டில் இருக்கக்கூடிய மிக நுணுக்கமான அறிவியல் முறைகளை நம் ஊருக்கு மக்களுக்கு எந்தவித பலனும் இல்லாமல் நடத்தக்கூடிய அறுவை சிகிச்சை துறையின் தலைவராக உள்ளார். அவர்களையும் வருக என வரவேற்கிறேன். இது மட்டுமல்லாது இதுவரை நடந்த உறுப்பு தான அறுவை சிகிச்சைகளில் எந்த நலனும் எந்த விதமான லாபமும் இல்லாமல் எந்த விதமான உள்நோக்கமும் இல்லாமல் உறுப்புகளை தானமாக வழங்கி அப்படி அவர்கள் வழங்கியதால் தான் இந்த உறுப்பு தான முறையே மிகவும் வெற்றிகரமாக நிகழ்ந்தது. அப்படிப்பட்ட தானம் அளித்த குடும்பத்தினர் ஒரு சிலரையும் நாங்கள் இதில் வரவழைத்திருக்கிறோம். அவர்களையும் அப்போலோ மருத்துவமனை சார்பாகவும் இந்த விழா கமிட்டியின் சார்பாகவும் அறிந்தவர்கள் வரவேற்கிறோம். இந்நிகழ்ச்சிக்கு பின் பட்டிமன்றமே என் மூச்சு, விவாதமே என் வீச்சு என்று பட்டிமன்றத்திற்காக அவதாரம் எடுத்திருக்கும் ஐயா முனைவர் திரு டாக்டர் மிஸ்டர் ராஜா அவர்களையும் அவர் சார்ந்த குழுக்கள் 2-3 மருத்துவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் 6 பேர் ஒவ்வொரு 2 குழுக்களாக பிரித்துள்ளார்கள். அந்த குழுக்களில் இருக்கக்கூடிய மருத்துவர்களையும் மற்றவர்களையும் வருக வரவேற்கிறேன். இந்த மாலை வேளையிலே எவ்வளவோ வேலைப்பழுக்கள் இருந்தும் அதையெல்லாம் மீறி
இந்த பட்டிமன்றத்திற்கும் எங்கள் விழாவை சிறப்பிக்க வேண்டி வருகை தந்திருக்கும் பொதுமக்களுக்கும் மாணவர்களுக்கும் வர்த்த சபையின் சார்பாக வந்திருக்கும் அனைவருக்கும் அப்பல்லோ மருத்துவமனையின் சார்பாக வருக வருக என வரவேற்கிறேன். நன்றி. மேடையில் அமர்ந்திருக்கும் அனைவரையும் இந்த அழகிய தருணத்தை குத்துவிளக்கேற்றி துவக்கி வைக்குமாறு அன்புடன் அழைக்கின்றேன். இங்கே வந்தவர்கள் எல்லோருக்கும் என் வணக்கம். மன்னிக்க வேண்டும், என்னோட தமிழ் அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. எல்லாம் பெரியவர்களை வரவேற்கிறேன். மதுரை வந்து நான் பிறந்த ஊர், அதனால் எப்போவுமே நான் வளர்ந்த ஊர் வேறையாக இருக்கிற ஒரு ஸ்பெஷல் அட்டாச்மெண்ட். எப்போவுமே இந்த இடத்துல இது ரொம்ப தூரம் இல்லை, மிஷன் ஹாஸ்பிட்டலுக்கு தான் பிறந்தேன் நான். ஸோ எப்படி இந்த பயணம் ஆரம்பிச்சதுன்னா, 2008 அப்போலோ மருத்துவமனையோட சேர்மன் டாக்டர் பிரதாப் ரெட்டி ஒரு தீர்க்கதரிசி. அவர் அது வரைக்கும் இந்தியாவில் இருக்கக்கூடியவங்க கல்லீரல் பாதிப்பினால கல்லீரல் வேலை செய்யலைன்னா வெளிநாட்டுக்கு போய் தான் சிகிச்சை. பட் அவர் வந்து இந்த வெளிநாட்டில் கிடைக்கக்கூடிய சிகிச்சையும் அந்த ட்ரீட்மெண்ட், மெடிக்கல் கேர் அண்ட் ட்ரீட்மெண்ட்டும் நம்ம நாட்டிலேயே அவைலபிளாக இருக்கணும் அப்படின்ற அந்த ஒரு ப்ராசஸ் ஆரம்பித்தார். ஸோ 2008 நான் சென்னை வந்த டைமில் வந்து எல்லாருமே டெல்லி போய் தான் கல்லீரல் மாற்று சிகிச்சைக்கு போக வேண்டியிருந்தது. 2008 இங்கே சென்னையில் வந்து இந்த கல்லூரில் மாற்று சிகிச்சை பண்ணணுங்கிற ஒரு ஒப்ஜெக்டிவோட அப்போலோ ஹாஸ்பிட்டல் ஜாயின் பண்ணுது. அந்த சமயத்தில் ஒரு கோயின்சிடென்ஸ், அது வரைக்கும் எப்படி நடந்துட்டு இருந்தது மாற்று சிகிச்சைனா, யாராவது ஒரு ரிலேட்டிவ் ஃபேமிலி மெம்பர் வந்து தன்னோட கல்லீரலோட ஒரு பகுதி, ஒரு போர்ஷன் வந்து டொனேட் பண்ணி அந்த ஆப்ரேஷன் பண்ணுற மாதிரி இருந்தது. அது வரைக்கும் இந்த உடல் உறுப்பு தானம் வெளிநாட்டில் தான் இருக்குது, இந்தியாவில் அந்த டைமில் கிடையாது. ஸோ இந்த 2008 வந்து இந்த டொனேஷனோட ப்ராசஸ் வந்து ஒரு பெரிய விதத்தில் ஒரு பூஸ்ட் கிடச்சிது. எப்படின்னா, ஒரு டாக்டர் கப்பலோட யங் சைல்டு எதிர்பாராத ரோட் டிராஃபிக் ஆக்சிடென்ட் ஆகி அவங்க தன்னோட பையனோட உடல் உறுப்பு தானம் பண்ணுறதாக அனௌன்ஸ் பண்ணாங்க. இது வந்து நம்ம மீடியா, ப்ரெஸ் மீடியா, பிரிண்ட் மீடியா வந்து ஒரு பெரிய விதத்தில் எடுத்து அதை ஹைலைட் பண்ணி பொதுமக்களில் ஒரு சென்சிட்டைசேஷன் க்ரியேட் பண்ணாங்க. அந்த இதுலேருந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் ரொம்ப ஒரு லீடு எடுத்துகிட்டு அதை ஆப்ரேஷனலைஸ் பண்ணுறதுக்காக ஜியோஸ் எடுத்து எப்படி அதை பண்ணணும், எப்படி ஆர்கன் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணணும், எப்படி டொனேஷன் பண்ணணும்னு ரெகுலரைஸ் பண்ணிது. ஸோ இந்த ஈவெண்ட்ஸ் எல்லாம் கூடி வந்த நேரம் அது பிக்கப் ஆகிட்டே வந்தது, ஒன்றுக்கு மேலே ஒன்று. ஆனால் என்ன நோட்டீஸ் பண்ணோன்னா, இதில் வந்து படிக்கிறதோ லிட்ரேட்டோ இல்லிட்ரேட்டோ இல்லை ஏழையோ இல்லை ரிச்சாக இருந்தாலும் ஒன்றுமே டிஃப்ரென்ஸ் இல்லை. அந்த நேரத்தில் வந்து அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து எப்படி அவங்க ஒரு பெருந்தர்மையாக டொனேட் பண்ணாங்களோ அதுதான் நமக்கு வந்து வீ கேன் ரீடெயின் தட் இன் அவர் ஹார்ட்ஸ்.
ஸோ இந்த ப்ராசஸஸ்னால இன்னி தேதியில் தமிழ்நாடு வந்து இந்தியாவுக்கே ஒரு ஷைனிங் பீக்கன், ஒரு எக்ஸாம்பிளாக இருக்குது. எப்படி உடல் உறுப்பு தானம் இந்த ப்ராசஸ் போகும் அப்படிங்கிறதுக்கு ஒரு பெரிய எக்ஸாம்பிள், அண்ட் இட் இஸ் லீடிங் த வே ஃபார்வர்ட். அண்ட் இந்த ப்ராசஸில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு யாரை வந்து தேங்க் பண்ணணும்னா எந்த ஃபேமிலிஸ், அந்த கஷ்டமான நேரத்தில் அவங்க எந்த உணர்ச்சி இருந்தும் அவங்க வந்து அந்த உடல் உறுப்பு தானம் பண்ணுறோம் அப்படிங்கிறது டிசிஷன் எடுக்கிறது ஒரு பெரிய டிசிஷன். இட்ஸ் அ வெரி டிஃபிகல்ட் அண்ட் கஷ்டமான டிசிஷன். இது எல்லாருக்குமே வீ கேன் ஃபீல் தட். அண்ட் இன்னொன்று என்னென்னா, எப்படி இது பிக்கப் ஆகிடுது, மக்கள் சென்சிட்டைஸ் எப்படி ஆயிருக்காங்க. ஸோ ஒரு உடல் இதுலேருந்து அட்லீஸ்ட் 7 பேஷண்ட்ஸோட உயிர் காப்பாற்ற முடியும் ஒத்தரோட இதில் உறுப்புகள்லேருந்து. ஒரு லிவர், ஹார்ட், லங், கிட்னிஸ், பான்க்ரியாஸ், இன்டெஸ்டைன்ஸ், ஐஸ். ஸோ இதெல்லாம் நம்ம டிரான்ஸ்பிளான்ட் பண்ணக்கூடிய டெக்னாலஜி இன்றைக்கி நமக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ இது பண்ண முடியறதுனால 7 உயிர் நம்மளால் இது பண்ண முடியும். ஸோ இந்த ப்ராசஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணி இன்றைய தேதியில் 1000 டிரான்ஸ்பிளான்ட் முடித்து இந்தியாவில் இந்த உடல் உறுப்பு தானம் பண்ணி டிசீஸ் டோனர் லிவர் டிரான்ஸ்பிளான்ட்ல நம்பர் 1 லெவலில் இருக்கும். அதனால் இதில் வந்து நம்ம பண்ணுறதில்ல, ஆஸ் அ சர்ஜன் ஆர் ஆஸ் அ டாக்டர் நம்ம பேஷண்ட்டுக்கு என்ன பண்ண முடியுமோ அந்த நேரத்தில் அந்த ஹெல்ப் தான் பண்ணுறோம். பட் இந்த உடல் உறுப்பு தானம் வந்து தமிழ்நாட்டில் ஒரு பெரிய முறையில் அது பிக்கப் ஆனதும், எப்படி நமக்கு இந்த டோனர் ஃபேமிலிஸ்லாம் வந்து டொனேட் பண்ணதும், இதுதான் அதில் ஹைலைட். இதை வந்து நம்ம இன்னும் இம்ப்ரூவ் பண்ணலாம். இந்த சென்ஸ் தட் அக்சசிபிலிட்டி, எப்படி மெடிக்கல் கேர் இம்ப்ரூவ் பண்ணலாம், எப்படி நம்ம இந்த மாதிரி பட்டிமன்றத்தோட ஒரு மீடியமை யூஸ் பண்ணி ஜனங்களை இன்னும் சென்சிட்டைஸ் பண்ணலாம், ஸோ தட் பீப்புள் வில் பி மோர் அவேர் ஆஃப் இந்த மாதிரி அதிர்ச்சியான நேரத்தில் வந்து அவங்க இதை பற்றி ஆல்ரெடி ஒரு தெரிஞ்சிருந்ததா, அந்த வில்லிங்னஸ் டு டொனேட், வில்லிங்னஸ் டு கம் ஃபார்வர்ட் அண்ட் டொனேட் வந்து இன்னும் ரெடியாக அவங்களால் இன்ஃபார்ம் டிசிஷன் எடுக்க முடியும். அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ இது வந்து ஒரு பிகினிங். இன்னும் வெளிநாட்டில் ஸ்பெயின் அந்த மாதிரி ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா அது நிறையா வருஷமாக நடக்கக்கூடியதில் 1 lakh அரவுண்ட் 30 பீப்புள் டொனேட் பண்ணுறாங்க. இந்தியாவில் இப்போ இது 1 கம்மியாக இருக்கு பர் மில்லியன் பாப்புலேஷன். ஸோ நிறையா ஸ்கோப் ஃபார் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. அண்ட் பட் இட் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அண்ட் என்னோட மெடிக்கல் கொலீக்ஸ் டிரான்ஸ்பிளான்ட்டில் எனக்கு கூட இதெல்லாம் சிங்கிள் பர்சன் இது இல்லை, இது ஒரு டீம் எஃபர்ட். ஸோ மெடிக்கல் என்னோட கொலீக்ஸ் இருக்காங்க, டாக்டர் ராஜேஷ் பிரபு, டாக்டர் பத்மபிரகாஷ், அண்ட் டைரக்ஷன் விஷனரி டாக்டர் பிரதாப் ரெட்டி சொன்ன மாதிரி, இந்த மதுரைக்கு டாக்டர் ரோஹிணி ஸ்ரீதர், இவங்கள்லாம் ஒரு லீட் எடுத்துட்டு இந்த வழிகாட்டினத்துக்கு ஐ எம் வெரி தேங்க்ஃபுல் டு தெம். தேங்க்யூ. தன் கணவனின் உறுப்பு கொடை மூலம் 6 உயிர்களை காத்தவர் கொடையாளர் திரு செல்வராஜ் செல்வகுமார் அவர்களின் துணைவியார் திருமதி செல்வி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். ஈடு செய்ய இயலா இழப்பு. விபத்தில் கணவனை இழந்த போதிலும் தன் துயரை மறைத்து தன் கணவரின் உறுப்புகள் மூலம் 4 உயிர்களை மீட்டெடுத்த அக்குடும்பங்களுக்கு மகிழ்ச்சியை சொந்தமாக்கியவர் கொடையாளர் திரு அசோக்குமார் அவர்களின் சார்பாக அவரது மனைவி திருமதி சித்ராதேவி அவர்களை கௌரவிக்க அன்போடு மேடை கழிக்கின்றோம். விபத்தில் இழந்த உறவு. இறப்பிற்கு பின்னும் அவர் வாழ வேண்டும் என்று மகனென்ற முறையில் தன் மன உணர்ச்சிகளை புறந்தள்ளிவிட்டு தனது தந்தையின் உறுப்புகள் மூலம் 4 உயிர்களுக்கு மறுவாழ்வு கொடுத்தவர் கொடையாளர் திரு ராமசுப்பிரமணியன் சார்பாக அவரது மகன் திரு பாரதி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். தனது 36 வயதில் எதிர்பாராத விதமாக சாலை விபத்தில் சிக்கி அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு
சிகிச்சை பலனின்றி மூளைச்சாவு அடைந்ததால் தனது உறுப்பு கொடையால் 7 உயிர்களை காப்பாற்றி விண்ணுலகம் சென்ற நாள் இன்று. திரு முத்துப்பாண்டி என்ற மனித கடவுளின் நினைவு நாளான இன்று அவரது ஆன்மா சாந்தி அடையவும் அவரது உறவினர்கள் பூரண நலத்துடன் வாழவும் ஒரு நிமிடம் நாம் அனைவரும் எழுந்து நின்று பிரார்த்தனை செய்வோம். அனைவருக்கும் எனது இனிய மாலை வணக்கம். இந்த இனிய விழாவில் பங்கெடுக்க வந்திருக்கின்ற நீதியரசர் ஐயா அவர்களே, உடன் வந்திருக்கின்ற நமது மாநகரத்தினுடைய காவல் ஆணையர் அவர்களே, அப்பல்லோ மருத்துவமனையினுடைய நிர்வாக மேலாளர் அவர்களே, லிவர் சர்ஜன் டாக்டர் ஆனந்த் ராமமூர்த்தி அவர்களே, வரவேற்புரை நல்கிய தம்பி ராஜேஷ் பிரபு அவர்களே, எங்களது அரசு ராஜாஜி மருத்துவமனையினுடைய குடல் மற்றும் கல்லீரல் மருத்துவத்துறையினுடைய பேராசிரியர் டாக்டர் கண்ணன் அவர்களே, அறுவை சிகிச்சை துறை பேராசிரியர் டாக்டர் பத்மநாபன் அவர்களே, ஏனைய மருத்துவ பேராசிரியர் பெருமக்களே, முன்னே அமர்ந்திருக்கின்ற 100 முறைக்கு மேல் இரத்த தானம் வழங்கி இரத்த தான வங்கிக்கு மிகவும் ஆக்கமும் ஊக்கமும் தொடர்ந்து கொடுத்துருக்கின்ற எனது அருமை நண்பர் வரதராஜன் அவர்களே, எனது மருத்துவ பேராசிரியர் டாக்டர் ரங்கராஜன் அவர்களே, கூடியிருக்கின்ற பெரியோர்களே, இது உண்மையிலே ஒரு இனிய விழா. இந்த விழாவினை அதுவும் மருத்துவத்துறையில் தனக்கென்று ஒரு தனி இடம் பதித்து கொண்டிருக்கின்ற அப்பல்லோ மருத்துவமனையினால் நடத்தப்படுகின்ற இந்த விழாவில் கலந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி. அரசு ராஜாஜி மருத்துவமனையை பொறுத்தவரை தம்பி கார்த்திகேயன் குறிப்பிட்டதைப் போல நாங்களும் அந்த கடாவர் டிரான்ஸ்பிளான்ட் என்கின்ற அந்த இரத்த உறுப்புதான நிகழ்வினை நடத்தி கொண்டிருக்கின்றோம். சுமார் ஒரு வருடத்திற்கு முன்பு சவுந்தரபாண்டியன் என்ற 47 வயது கூலி தொழிலாளி, உண்மையிலே அவர் செருப்பு தைக்கின்ற சாதாரண கூலி தொழிலாளி, அவருக்கு இருதய நோய்வாய்ப்பட்டு இருதயம் முற்றிலும் செயலிழந்து உயிருக்கு போராடி கொண்டிருந்த நிலையில் ஆக்சிடென்ட்டில் இறந்த ஒரு 18 வயது நண்பர், ராமேஸ்வரத்திற்கு அருகிலுள்ள அவரது சிறிய ஊர், அவர் கொடுத்த தானத்தை இருதயத்தை நமது அரசு ராஜாஜி மருத்துவமனையில் பொருத்தி வெற்றிகரமாக இன்றும் நலமுடன் இருக்கின்றார் என்ற செய்தியினை உங்களுக்கு பகிர்ந்து கொள்கின்றேன். இந்த இனிய தருணத்தில் நான் அப்பல்லோ மருத்துவமனையும் குறிப்பிட்டு சொல்ல விரும்புகின்றேன். ஏனென்றால் அவர்கள் இன்று ஒரு முன்னணி மருத்துவமனையாக, இந்த உறுப்புதான நிகழ்வை பொறுத்தவரை முன்னணி மருத்துவமனையாக இருக்கின்றார்கள். அவர்களோடு நாங்களும் ஒரு MOU, அதாவது மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங், எங்களுக்கு ஏதாவது ஒரு கல்லீரலிலோ ஒரு சிறுநீரகத்திலேயோ ஒரு மாற்று சிகிச்சை தேவைப்படும் போது தேவையான டெக்னிக்கல் சப்போர்ட்டை அவங்களுக்கு எங்களால் பெற்றுக்கொள்ள முடியும், அதற்கு மனமுந்து அவர்களும் சம்மதித்து நாங்கள் புரிந்துணர்வு பத்திரம் கையெழுத்திட்டிருக்கின்றோம். அந்த வகையில் நான் அப்பல்லோ மருத்துவமனை நன்றியுடன் பாராட்ட கடமைப்பட்டிருக்கின்றேன். தமிழகத்தை பொறுத்தவரை உங்களுக்கெல்லாம் தெரியும், இந்தியாவிலேயே உடல் உறுப்பு தானத்தில் தொடர்ந்து 3 முறையாக மாநில அளவில் இந்திய அளவில் பரிசை தட்டி சென்றது தமிழகம்தான். ஏனென்றால் இங்கே இருக்க அந்த சிஸ்டம் ஆஃப் டிரான்ஸ்பிளான்டேஷன் ப்ரோக்ராம் இஸ் சோ குட், எந்தவித குளறுபடியும் இல்லாமல் மிகவும் தெளிவாக டிரான்ஸ்பரண்டாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. ஸோ அந்த வகையில் தமிழக அரசுக்கும் நாம் நன்றி கூறுபவர்களாக இருக்கின்றோம். பொதுமக்களாகிய உங்களுக்கு எனது அன்பான வேண்டுகோள் என்னென்றால், அவர் டாக்டர் ஆனந்த ராமமூர்த்தி குறிப்பிட்டதைப் போல ஒரு நோயாளி, இறந்த நோயாளி, விபத்தில் சிக்கிய நோயாளி, பிரெயின் டெட் ஆன நோயாளி தனது உடல் உறுப்புகளை தானம் கொடுப்பதன் மூலம் 7 உயிர்களை காப்பாற்ற முடியும் என்று எடுத்துக் கூறினார்.
ஸோ அந்த கொடுக்கின்ற அந்த உறவினர்கள் மிகவும் இக்கட்டான சூழ்நிலையில் இருப்பார்கள், மன வருத்தத்தில் இருப்பார்கள். அந்த சமயத்தில் நண்பர்கள், ஒருங்கிணைப்பாளர்கள் அவர்களுக்கு முதலில் அவர்களுக்கு மன தைரியத்தை கொடுக்க வேண்டும். அடுத்து இந்த உடல் உறுப்பு தானத்தை பற்றிய முக்கியத்துவத்தை அவர்களிடம் சொல்ல வேண்டும். ஸோ இங்கே கூடியிருக்கின்ற பொதுமக்களாகிய நாமும் அதில் ஈடுபட வேண்டும். அப்படி ஈடுபட்டால்தான் இந்த உறுப்பு தானத்தை ஒரு உயர்ந்த நிலைக்கு எடுத்து செல்ல முடியும். ஸோ அந்த வகையில் பொதுமக்களாகிய உங்களையும் நான் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இங்கே கூடியிருக்கின்ற பத்திரிகை நண்பர்களையும் நான் கேட்டுக்கொள்கின்றேன். போன வருடம் கூட மேலமாசி வீதியைச் சேர்ந்த ஒரு ஃபேமிலி அழகப்ப கோனார் என்று நினைக்கின்றேன், அவரது ஃபேமிலியைச் சேர்ந்த ஒரு 35 பேர் உடல் உறுப்பு தானம் நாங்கள் செய்து கொள்கின்றோம். ஒரே நாளில் வந்து எனது அறையில் வந்து கையெழுத்து இட்டு சென்று அந்த பத்திரத்தை கொடுத்து சென்றார்கள். ஸோ அவர்களையெல்லாம் நான் நன்றியோடு நினைத்து பார்க்கின்றேன். அதுவும் இந்த நன்னாளில் நீதியரசர் போன்ற பெரியவர்கள்லாம் இந்த நிகழ்ச்சியில் பங்கெடுப்பதன் மூலம் நமக்கே ஒரு உற்சாகம். அங்கிருந்து அவ்வளோ தூரம் வந்து நம்மளுக்காக இந்த நிகழ்ச்சியில் பங்கெடுத்து அதனுடைய முக்கியத்துவத்தை எடுத்துக்கூற இருப்பது உண்மையிலேயே மிகவும் வரவேற்கத்தக்கது. ஐயா அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். வாய்ப்பளித்த அப்பல்லோ நிர்வாகத்தினருக்கும் எனது நன்றியை கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Now I request Professor Dr. S. Padmanabhan, Head of the Department, Department of Surgical Gastroenterology and Minimally Invasive Surgery of Madurai Medical College and Government Rajaji Hospital to deliver her address. அனைவருக்கும் என் மாலை வணக்கங்கள். நான் இந்த மதுரை ராஜாஜி மருத்துவமனையின் கல்லீரல் குடல் அறுவை சிகிச்சை பிரிவின் துறைத் தலைவராக பதவியேற்று சுமார் 8 வருடங்கள் ஆகின்றது. என்னால் முடிந்த அளவு அரசு மருத்துவமனையில் அதிகபட்ச வசதியை உண்டாக்கி வைத்துள்ளேன். மதுரை ராஜாஜி மருத்துவமனையின் தற்போதுள்ள எங்கள் டிபார்ட்மெண்ட்டில் உள்ள வசதியை கம்பேர் பண்ணணும் அப்படின்னாக்கா ஆல் இந்தியா இன்ஸ்டியூட் ஆஃப் நியூ டெல்லி, அதுதான் வந்து இருக்கிறதுலே அதிகபட்ச வசதி உள்ளதாக இருக்கும். அந்த அளவுக்கு அதை விட அதிகமான உபகரணங்களை எல்லாம் வாங்கி ரெடியாக வச்சுருக்குறோம். நாங்களும் வந்து ஆக்சுவலாக கல்லீரல் மாற்று ஆப்ரேஷன் இதுகளுக்கெல்லாம் லைசன்ஸ் ஆல்ரெடி வாங்கி வச்சுருக்குறோம். வி வில் பி கெட்டிங் த பிஜி எம்சிஹெச் பிஜி இந்த வருஷம் உறுதியாக ஒரு 4 சீட்டு வந்து உறுதியாக கிடச்சோம்னு நம்புகிறேன். நான் மருத்துவண்டியன் சார் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்கிறாரு. ஸோ எம்சிஹெச் பிஜிஸ் வந்துட்டாங்கன்னாக்கா நாங்கள் வந்து வில் பி டூயிங் ஆல் டிரான்ஸ்பிளான்ஸ் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் இன் அவர் டிபார்ட்மெண்ட் வெரி சூன். தற்பொழுது அதை மாற்று ஆப்ரேஷனை பற்றி சொல்லும் பொழுதுனா கல்லீரல் மாற்று ஆப்ரேஷன் தான் இருக்கிறதுலே உலகத்திலேயே மோஸ்ட் காம்ப்ளெக்ஸ் மேஜர் ஆப்ரேஷன் அப்படியே கல்லீரல் மாற்று ஆப்ரேஷன். அது வந்து அதுக்கு ட்ரைனிங் எடுக்க போகிறப்ப அமெரிக்காவிலையோ யூரோப்லேயோ வேறு எங்கேயோ போனோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ட்ரைனிங் எடுக்கிற டாக்டர் வந்து இப்போ கண்டு கேட்க மாட்டாங்க. அவங்களுடைய ஸ்பவுஸ் ஒய்ஃபை தான் கூப்பிட்டு வந்து உண்மையிலேயே நீங்கள் வந்து இந்த ட்ரைனிங் எடுக்கணுமா, எல்லாம் புரிஞ்சுக்கிட்டு தான் வர்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு 4 செஷன் நீங்கள் உடனே சொல்ல வேண்டான்ட்டு 2-4 செஷன் இது பண்ணாங்க. ஏன்னா அல்மோஸ்ட் லிவர் டிரான்ஸ்பிளான்ட் சர்ஜன் வந்து அல்மோஸ்ட் இயர்ஸ் டு டெடிகேட் என்டையர் லைஃப் டு த ப்ரோக்ராம், கூடயே இருக்கணும். அவ்வளோ டெடிக்கேஷன் இல்லைன்னா வந்து இதை பண்ணவே முடியாது. அந்த வகையில் வந்து டாக்டர் ஆனந்த ராமமூர்த்தி வந்து எஸ் டெடிக்கேட்டட் இஸ் என்டையர் லைஃப் டு தி டிரான்ஸ்பிளான்ட். அவங்களுடைய மிஸ்ஸஸுக்கு தான் வந்து இது வந்து ரொம்ப நன்றி சொல்லணும். அவங்களுடைய சப்போர்ட்லாம் அது ஒன்றுமே பண்ண முடியாது. அப்போலோ ஹாஸ்பிட்டல் வந்து இப்போ மதுரையில் 4 கார்பரேட் ஹாஸ்பிட்டலுக்கும் லைசன்ஸ் கொடுத்துருக்குறோம். எல்லாமே நல்லா பண்ணிக்கிட்டுருக்குறேன். ஆனந்த ராமமூர்த்தி இஸ் பெர்ஃபார்மிங் எக்ஸீடிங்லி வெரி வெல். நான் வந்து அவருடைய வளர்ச்சியை வந்து முதல்லிருந்தே நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். ஹீ இஸ் டெக்னிக்கலி வெல் சவுண்ட், வெரி ரொம்ப பணிவானவர். எப்போ கூப்பிட்டாலும் அகாடமிக்குனால் வந்துடுறாரு. ரிசல்ட்ஸ் வந்து அவ்வளோ நல்லா இருக்குது, அவ்வளோ நல்லா பண்ணுறாங்க. அப்போலோ ஹாஸ்பிட்டல் இஸ் சப்போர்ட்டிங் ஹிம் வெரி மச். அண்டு நாங்கள் வந்து மருதுவாண்டியன் சார் சொன்ன மாதிரி எம்ஓயு போட்டிருக்கோம். எனி ஹெல்ப் இங்கே லிவர் டிரான்ஸ்பிளான்ட் கவர்மெண்ட் ராஜா ஹாஸ்பிட்டலில் பண்ணுறப்ப வந்து எது ஹெல்ப் பண்ணாலும் அவங்க வந்து பண்ணுறதுக்கு எல்லாமே ரெடியாக இருக்கிறாங்க. இதில் ரொம்ப பாராட்டப்படக்கூடிய வந்து டோனர்ஸ் தான், டோனர் ஃபேமிலி. ஏன்னா அந்த அவ்வளோ கஷ்டத்தில் இருக்கிறப்பையும் வந்து அந்த டொனேட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து இது வந்து பண்ணுறது தான் பெரிய விஷயம். அமெரிக்காவில் வந்து இது பெரிய விஷயம் கிடையாது. அமெரிக்காவில் வந்து ஒரு லிவர் வேணும், லிவர் டிரான்ஸ்பிளான்ட் வேணும்னு சொல்லி சோசியல் மீடியாவில் வந்து போட்டாங்கன்னா ஒரு ஆர்கன் கேட்குறக்கு வந்து 100 மேலே மேற்பட்ட டோனர் வந்து வாலண்டியர் அவங்களே வந்து டொனேட் பண்ணுறதுக்கு வில்லிங்னஸ் கொடுத்துட்றாங்க. ஸோ இங்கே வந்து இந்த டீம் டாக்டர்ஸ் டீமுக்கு தான் ரொம்ப
செலக்ட் பண்ணுறதுல கஷ்டமாக இருக்குது. அந்தளவுக்கு வந்து அங்கே அவேர்னஸ் இருக்குது. நம்ம ஊரில் வந்து அவேர்னஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. இந்த மாதிரி மீட்டிங், பட்டிமன்றம் இந்த மாதிரிலாம் நடந்து மக்களுக்கு வந்து அவேர்னஸ் கொண்டு வந்தாச்சுனாக்கா ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம இறந்ததுக்கப்புறம் வேஸ்ட்டாக போகக்கூடியது எல்லாமே வந்து 8 பேருக்கு வந்து நல்லா பிரயோஜனமாக இருக்கும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமானது. அதில் அப்போலோ ஹாஸ்பிட்டல் குரூப் வந்து இஸ் டூயிங் வெரி வெல் இன் ஆல் அஸ்பெக்ட்ஸு. தேங்க்யூ வெரி மச். ஐ விஷ் த ப்ரோக்ராம் டு பி வெரி சக்ஸஸ்ஃபுல். தேங்க்யூ வெரி மச். ரெஸ்பெக்டட் ஹானரபிள் ஜஸ்டிஸ் ஸ்ரீ மகாதேவன் சார், த டீன் அண்ட் அதர் கெஸ்ட் ஆஃப் ஆனர் ஃப்ரம் மதுரை மெடிக்கல் காலேஜ் அண்ட் கவர்மெண்ட் ராஜாஜி ஹாஸ்பிட்டல், டாக்டர் ஆனந்த் ராமமூர்த்தி, டாக்டர் ராஜேஷ் பிரபு அண்ட் டாக்டர் பத்மபிரகாஷ் அண்ட் அதர் கெஸ்ட், குட் ஈவினிங் டு யூ ஆல். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், மை ஹார்ட்ஃபுல் அப்ரிசியேஷன் டு அப்பலோ ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ஸ் அண்ட் ஆல் தோஸ் ஹூ ஹவ் டேக்கன் எஃபர்ட் டு ஆர்கனைஸ் திஸ் ப்ரோக்ராம். வென் ஐ வாஸ் இன்வைட்டட் டு பார்ட்டிசிபேட் இன் திஸ் அவேர்னஸ் ப்ரோக்ராம், ஐ வாஸ் வெரி ஹெசிடன்ட் அபவுட் மை பார்ட்டிசிபேஷன் சின்ஸ் ஐ தாட் the subject deals with medical professionals and what is the role for a police officer in such a function. But when Mr. Samuel, who had met me, touched upon the green corridor arrangements and the role of police while moving the harvested organs, it struck me the importance and responsibility on the part of police in such a noble cause. I reiterate this because very often, even at very senior level, we are not aware about the importance of organ donation. I was IG welfare before I came to Madurai. I have had instances of constables approaching for donors, especially kidney transplants, for the children, for themselves, and the kind of trauma that they go through in life is tremendous. Now, this particular awareness program has really opened my eyes as well, because this is something which we were not really bothered. We've been doing so much of awareness campaigns even in Madurai city, mainly on crime issues or traffic issues or issues related to women and children. But when they told me that police is playing a very vital role as far as organ donation is concerned, and about the green corridor arrangement that they make every time when there's a harvest and a transplant, I was quite impressed with the way that each department is coming together to ensure that for this noble cause. There are only few acts in life that are noble than donating our organs after the death. Donating eyes after we are gone from this world is the closest that we can come to giving life to another individual. Eye donation can give precious sight to individuals. Instead of getting charred or returning to the dust after death, your eyes can breathe life into others. Similarly, donating other organs such as liver, kidneys, heart, lungs, etc., can be life-saving because life is not possible without proper functioning of these organs. Donating these organs after the brain death to needy ones is equal to donating a life to someone to whom you even do not know. Organ donation is very important in these days when organ failure is becoming common. Few years back, it was common in older people, but nowadays, you can see even youngsters are also facing this problem because of changed lifestyle, and it is estimated that around 1.6 lakhs patients are waiting for organs in India, and there may be many more who are unaccounted. The lack of awareness, the processes involved, and hesitation by family members are some of the main reasons for lower cases of deceased donors in India. So it is indeed very important to convey the family members of a deceased person to come forward for donating organs after the loved one passes away. The satisfaction of saving a person's life is incomparable. Donating an organ to another person in need is perhaps the greatest humanitarian gesture one can make. Telling your family that you would like to be an organ donor might not be easy. Most families might not believe in it or don't take the time to think about it. You should explain to them that you will be giving other people a second chance to living. In 1994,
the government of India passed the Transplantation of Human Organs Act that legalized the concept of brain death and for the first time facilitated organ procurement from heart-beating, brain-dead donors. In India, the awareness on organ donation is very less, but the need for organ is very much higher. If you want to make a difference in life or death, there could be no other better endeavor in the world than to become an organ donor. A green corridor refers to a route that is demarcated and cleared out for an ambulance carrying harvested organs. The objective is to ensure that the in-transit organ arrives at its destination in the shortest time possible. The requirement for something like this arises from the fact that organs generally have a short preservation time and there are only a few hours within which the entire process, right from harvesting and transportation to the transplantation surgery, must be completed. In the past few years, this concept of green corridor has taken up across the nation and has successfully managed to save a number of lives through timely delivery of organs. As an organ transplant brings new hope and life to a patient of organ failure, the donor's family is dealing with tremendous grief over the loss of the loved one. Organ failure is a serious disease. Medical advancements have not been able to meet the needs of patients of organ failure. Organ donation remains the only source of organs for transplantation. Even with the best care and treatment, patients of organ failure may lose their lives if they do not receive an organ transplant. Our focus as a country should be to promote diseased organ donation. Quality improvement processes should ensure early identification of patients with brain death by critical care teams, donor optimization to maintain quality of organs, and making certain that all families are approached for donation by trained transplant coordinators. While the fact that deceased organ donation is the best way to transplant is undisputed, living organ donation has developed out of necessity. Shortage of organs has pushed our doctors to research and execute challenging living donor transplant surgeries. India carries out the second highest number of living donor liver transplants in the world after South Korea. And our transplant teams, recognized for their work across the globe, have done us proud. At the same time, a government registry documenting donor mortality and morbidity, both short-term and long-term, is a need of the hour so that prospective living donor families have access to authentic information and can make truly informed decisions. It's indeed a challenging task in a traditional and conservative society like ours, but response is slowly forthcoming. And we need to carry forward this awareness to a much larger audience. I would like to thank the organizers, especially the Apollo Specialty Hospitals, and conclude with this beautiful and simple poem by Daniel Mark Ekstrom. Your life can save a mom or dad or help a child survive. You can mend a broken heart and keep someone alive. They are not asking for a favor. They are just looking for a friend who wants to help another life reach its proper end. Your life can go on giving even when you are gone. You will go on living as someone else lives on. You see, there are so many lives that you can help to mend. Be a gift, have a heart, be the one to save a life. Your life will live again. Thank you very much. Thank you for this opportunity. Madurai Mannile. Aridu, aridu, manidaraga pirathal, aridu. Appadi piranda oru manudan கோன் குருடு செவிடு நீங்கி பிறத்தல் அதனினும் அரிது என்று சொன்ன ஔவை பிராட்டி எந்த காரணத்தினால் அதை சொல்லியிருப்பாள் என்ற ஒரு கேள்வியை எழுப்பினால் மனிதர்கள் வாழுகின்ற வாழ்க்கையை வாழ வேண்டிய விதத்திலே வாழ்ந்து பார்க்க வேண்டும்
மானுடம் தழைக்க வேண்டுமென்றால் மனிதர்கள் மனிதர்களை நேசித்தல் வேண்டும் என்ற காரணத்தை ஒட்டி அது அமைந்திருக்கக்கூடும். இப்படி சொல்லி பார்க்க முடியும் என்றால் ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் கழித்து ஒரு மருத்துவ நிறுவனம் அத்தகைய செயலை முன்னெடுத்து இன்றைக்கு இனிய ஒரு விழாவாக அதை நடத்த முடிந்திருக்கிறது என்றால் அந்த நிறுவனம் சார்ந்த மருத்துவர் ரோகிணி ஸ்ரீதர், மருத்துவர் ஆனந்த் ராமமூர்த்தி, மருத்துவர் ராஜேஷ் பிரபு ஆகியோர்களுடன். அரசாங்க மருத்துவத்திலே பணியாற்றினாலும் மருத்துவத்துறை சார்ந்த விஷயங்கள் எங்கு நடப்பினும் அவற்றை பாராட்டியே ஆக வேண்டும் என்ற பரந்த மனப்பான்மையோடு அப்பல்லோ நிர்வாகம் நடத்தக்கூடிய விஷயங்களை புகழ்ந்தேற்றிய மருத்துவர் மருது பாண்டியன், மருத்துவர் பத்மநாபன், மருத்துவர் கண்ணன் ஆகியோரோடு இரத்த தானம் செய்வதை தன் வாழ்நாள் குறிக்கோளாக கொண்டிருக்கக்கூடிய மணியம்மை கல்வி நிறுவனத்தின் வரதராசன் அவர்களோடு ஒரு நிகழ்ச்சியாக மட்டுமே இன்றைக்கு இங்கே வந்து கலந்து கொள்ளலாம் என்றால் காவல்துறையின் உயரிய பொறுப்பிலே இருந்தாலும் காவல்துறை சார்ந்த நான் மருத்துவம் சார்ந்து என்ன சொல்லிவிட முடியும் என்ற கேள்வியை எழுப்பி ஆகச்சிறந்த ஒரு ஆராய்ச்சி கட்டுரையினும் மேலான ஒரு உரையை இங்கே வழங்கி ஒரு உயர்ந்த பொறுப்பிலே இருக்கக்கூடியவர்கள் இப்படித்தான் தங்களுடைய பேச்சுக்களை பதிவு செய்ய வேண்டும் என்பதை இங்கே பதிவு செய்த காவல்துறை ஆணையர் டேவிட்சன் தேவ ஆசீர்வாதம் அவர்களோடும் அதே கேள்வியை நானும் முன்வைத்து மருத்துவம் குறித்து என்ன சொல்லிவிட முடியும் என்ற ஒரு கேள்வியை எனக்கே எழுப்பினாலும் நடந்து கொண்டிருக்கக்கூடிய விஷயங்கள் மக்கள் மனதிலே நல்ல விதத்திலே பதிவு செய்யப்பட வேண்டுமென்றால் துறைகள் அதற்கு தடையாக இருக்க முடியாது. விஷயம்தான் முக்கியம் என்ற காரணத்தினால் என்னுடைய சிறு உரையை இங்கே உங்களுக்கு வழங்குகிறேன். என்னுடைய இந்த உரைக்கு பின்னால் வாதங்கள் பிரதிவாதங்களின் மூலமாக உறுப்புகளை தானமாக வழங்குதல் மானுடத்தை நேசிக்கக்கூடிய விஷயம் என்பதை பதிவு செய்யவிருக்கும் திரு ராஜா அவர்களோடும் இந்த விழாவிலே கலந்து கொள்ளக்கூடிய உங்கள் அனைவரோடும் பங்கேற்பது ஆக பெரும் மகிழ்ச்சி. இன்றைய காலகட்டத்திலே உலகெங்கிலும் மனிதனுடைய வாழ்க்கை முறை ஆகச்சிறந்த வாழ்க்கையாக அமைதல் வேண்டும் என்கிற சிந்தனாவாதம் எழுப்பப்பட்டு பறந்து நின்று நிலவுகிறது. 2000 ஆண்டுகளுக்கு முன்பே மானுடத்தை நேசிப்பது மனிதனாக பிறந்த ஒவ்வொருவனுக்கும் அவசியம் என்பதை பதிவு செய்தான் இந்த மண்ணிற்கான முப்பாட்டன் என்று அறியப்பட்ட திருவள்ளுவன். அன்பை காட்டுங்கள், உங்களை சார்ந்தவர்களோடு உங்களுக்கு அறிமுகமானவர்களுக்கு அன்பை செலுத்துங்கள் என்ற கருத்தை பதிவு செய்தால் உறுப்பு தானத்தை அந்த காலகட்டத்திலேயே அவர் பதிவு செய்திருக்கிறார். ஒரு குரட்பாவிலே அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு என்று சொன்னார். உள்ளத்திலே ஊற்றெழுந்து நிற்கக்கூடிய அன்பு தன்னை சார்ந்தவர்களுக்கு தான் அறிந்தவர்களுக்கு அன்பாக வெளிப்படுவதின் எல்லை எலும்பையே தானமாக வழங்கக்கூடிய வரை சென்று செல்லும் என்று உறுப்பு தானத்தை அந்த காலகட்டத்திலேயே வள்ளுவன் பதிவு செய்திருக்கிறான். ஆதி காலம் தொட்டே உடலை பேணுதல் என்பது வாழ்க்கையின் உன்னதமான விஷயமாக அறியப்பட்டது. ஏதோ ஒரு மதம் சார்ந்த ஒரு குறிப்பிட்ட வழிகளை சொல்லக்கூடிய விஷயமாக பார்க்காமல் வாழுகின்ற வாழ்க்கை தொடர்பான விஷயங்களாக பார்த்தோமேயானால் திருமந்திரத்திலே ஒரு பாடல் உண்டு, உடம்பார் அழியின் உயிரான் அழிவர்,
திறம்பட மெய்ஞானம் தேடவும் மாட்டார். உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்து உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே என்ற ஒரு பாடல். இது ஏதோ உடம்பை பற்றி மட்டும் சொல்லக்கூடிய ஒரு பாடலாக கொள்ளாமல், ஒரு மனிதன் வாழ்கின்ற வாழ்க்கையை பற்றிய தொலைநோக்கு பார்வையை உள்ளத்திலே இருத்த முடியுமென்றால் இப்படித்தான் வாழ வேண்டும் என்கிற ஒரு சித்தாந்தத்தை அறியக்கூடியவனாக இருப்பான். அது ஞானத்தை அவனுக்கு போதிக்கும். ஞானம் வளர்வதற்கு கல்வி அறிவு மட்டுமே தேவை என்ற கணக்கிலே நாம் நுழைய வேண்டாம். ஞானம் படிப்பு அறிவு இல்லாதவர்களுக்கும் இருக்கும். ஞானத்தை தேடக்கூடிய மனிதன் ஒருவன் தன்னை காத்து கொள்ளுதலும் தன்னை பேணுதலும், தன்னை பேணுதல் என்பது தனது உடலை ஆகச்சிறந்த விதத்திலே பேணுதலுமாக அமையும். அது ஞானத்தை தரும். அது மற்றவர்களுக்கும் நன்மையாக முடியும். சாதாரணமாக சொல்லி பார்த்த பொழுது எடுபடாத விஷயங்கள், உடலே உன்னை ஆராதிக்கிறேன் என்கிற தொடர் கட்டுரையின் மூலமாக யோகா பற்றிய விஷயங்களை எடுத்து ஆளும் பொழுது நாடு தழுவிய வரவேற்பை பெற்ற விஷயமாக அது மாறுகிறது. உடலை ஆராதித்தல் என்பது நம் வாழ்க்கையிலே நாம் அடையக்கூடிய செல்வங்களிலேயே ஆகச்சிறந்த செல்வம் நோயற்ற வாழ்வு. நோயற்ற வாழ்வு மானுடத்திற்கு சித்திக்க வேண்டுமென்றால் உடலை பேணி வளர்த்தல், உடலை காத்து கொள்ளுதல் என்பதாக அமையும். தொடங்கிய இடத்திற்கு இந்த இடத்திலே இருந்து சென்றால் அதனால்தான் மானுடராக பிறத்தல் அரிது, அதிலும் உடல் ஊனம் இல்லாமல் பிறத்தல் அரிது என்று சொன்ன ஔவையின் வாசகம் நினைவிற்கு வரும். இப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழக்கூடிய மானுடம் பிறவியிலே நல்ல பிறவியாக பிறந்து காலப்போக்கிலே ஏற்படக்கூடிய நோய் தாக்குதல்களால் உறுப்புகள் பாதிப்படையும் பொழுது எப்படி வாழ்க்கையை எதிர்கொள்வது என்கிற கேள்விக்கு உறுப்பு தானம் என்கிற அடுத்த சித்தாந்தம் அவர்களுக்கு வழியாக வருகிறது. நீங்கள் பாருங்கள், ஒரு விபத்திலே காயமடைந்து அல்லது மூளை இயங்காத தன்மையை அடையும் பொழுது அவர் இறந்துபட்டவராகவே கருதப்படுகிறார். ஆனால் அவருடைய பல்வேறு விதமான அவயங்கள் உயிரோடுதான் இருக்கும். இதயம் 4 மணி நேரம் உயிரோடு இருக்கும் என்றால், கல்லீரல் 8 மணி நேரம் உயிரோடு இருக்கும் என்றால், நுரையீரல் 12 மணி நேரம் வரை பாதுகாக்கப்பட முடியும் என்றால், இதயத்தினுடைய திசுக்கள் ஒழுங்காக பராமரிக்கப்பட்டால் 3 நாட்கள் அது தாங்கும் என்றால், உடலிலே இருக்கக்கூடிய பல்வேறு அவயங்கள் அவை தேவைப்படும் என்ற நிலையிலே தன் வாழ்க்கையை கொண்டு நிறுத்தி இருக்கக்கூடிய ஒரு தனி மனிதனுக்கு செல்லுமென்றால் அல்லது பலருக்கு செல்லுமென்றால், ஒரு மனிதனால் 8 பேரை வாழ வைக்க முடியும் என்றால் இந்த தானம் எவ்வளவு சிறந்தது என்பதை நாம் எல்லாம் எண்ணி பார்க்க வேண்டும். உலகப் பரப்பிலே ஸ்பெயின் நாட்டிலே 100,000 பேருக்கு 800 பேர் தானம் செய்வதற்கு தாமாகவே முன் வருகிறார்கள் என்று அறிக்கைகள் சொல்கின்றன. இந்தியா என்று எடுத்துக்கொண்டோமேயானால் அதே 100,000 பேருக்கு 8 பேர் மட்டுமே தானம் செய்ய முன் வருகிறார்கள். பல்வேறு நாடுகளிலே உடல் உறுப்புகளின் தானத்தின் இன்றியமையாத தன்மையை எடுத்து சொல்லி, ஒரு தனி மனிதன் தனக்கான மோட்டார் வாகனத்தின் உரிமத்தை பெற வேண்டுமென்றால் மோட்டார் வாகன உரிமம் கிடைப்பதற்கு தன் வாழ்நாளிலே ஒரு சூழ்நிலை வருமென்றால் எந்த உறுப்பை தானமாக தருவதற்கு தன் மனம் இடம் கொடுக்கிறது என்பதை கூட அந்த விண்ணப்பத்திலே பதிவு செய்து, அந்த மனிதனுக்கு ஏதோ ஒரு சூழ்நிலையிலே விபத்தோ ஏதோ ஒரு காரணங்களினால் அவனுடைய வாழ்க்கை முடிவடையும் நிலையை எட்டினால் அந்த மனிதன் குறிப்பிட்ட அந்த உறுப்பை எடுத்து வேண்டும் என்று காத்திருப்பவர்களுக்கு வழங்கினால் அவர்கள் உயிர் காப்பாற்றப்படும். இன்றைய புள்ளி விவர கணக்குகளின்படி சிறுநீரகம் வேண்டும் என்று காத்திருப்போர்கள் ஆண்டுக்கு 300,000 பேர். கல்லீரல் நோயால் பாதிக்கப்பட்டு உயிர் வாழ்வதற்கான வாய்ப்புகள் குறைவு என்று காத்திருக்கக்கூடியவர்களுடைய பட்டியலை பார்த்தால் ஆண்டொன்றுக்கு 200,000 பேருக்கு அவை தேவைப்படுகின்றன. மோட்டார் வாகன விபத்துக்களால் ஆண்டொன்றுக்கு இந்த நாட்டிலே மரணத்தை தழுவக்கூடியவர்கள் 500,000 பேர்.
500,000 பேரும் தாமாக முன்வந்து உறுப்பு தானம் என்கிற விஷயத்தை கையெடுத்து உரிய அதிகாரிகளை அணுகி அவர்களுடைய விருப்பத்தை பதிவு செய்தால் மரணித்திருக்கக்கூடிய 500,000 நபர்களால் 40,000 பேர் தங்கள் வாழ்க்கையை புதிய வாழ்க்கையாக பெறுவார்கள் என்று சொன்னால் உடல் உறுப்புகளை தானமாக தருவதின் இன்றியமையாத தன்மையை நீங்கள் உணர வேண்டும். உடல் உறுப்புகளை தானமாக தருவதில் வரக்கூடிய சிக்கல்கள் என்ன என்பதுதான் பொதுவான அளவிலே நாடெங்கிலும் இருக்கக்கூடிய மக்கள் மனதிலே எழுந்து நிற்கக்கூடிய கேள்வி. தானமாக தருவதிலே முழு உடலையும் இறந்த ஒருவர் தானமாக தந்தால் அது உடல் தானம், உயிரோடு இருக்கும் பொழுது ஒரு குறிப்பிட்ட உறுப்பை தானமாக தந்தால் அது உறுப்பு தானம். இந்த தானத்தை பெறுவதற்கு சட்ட வழிமுறைகள் உள்ளன, பயம் தேவையில்லை. தானம் தந்த பிறகு நமது உடலிலே ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்ன, அதனால் வரக்கூடிய பாதிப்புகள் என்ன என்கிற பெரிய கேள்விக்கு அற்புதமான பதிலை மருத்துவர்கள் தந்திருக்கிறார்கள். தானம் தந்த பின்னாலும் நமது வாழ்க்கை இயற்கையான வாழ்க்கையாக செல்லும் என்கிற உறுதிப்பாடு இருந்தால் மட்டுமே அந்த தானம் மருத்துவர்களாலும் ஏற்றுக்கொள்ளப்படும். அவர்களுடைய உடல்நிலை முழுக்க பரிசோதிக்கப்படும். அந்த பரிசோதனையின் விளைவாக கிடைக்கக்கூடிய முடிவுகளை வைத்துதான் தானம் தர முன்வரக்கூடியவர்களுக்கே அனுமதி வழங்கப்படும் என்கிற பாதுகாப்பு வளையங்கள் அங்கே இருக்க எந்தவிதமான தேவையற்ற சந்தேகங்களும் மனதில் தேவையில்லை. வாழுகின்ற வாழ்க்கையை அற்புதமான வாழ்க்கையாக, பொருள் பொதிந்த வாழ்க்கையாக, இந்த மண்ணிற்கான வாழ்க்கையாக, இந்த மண் கற்றுத்தந்திருக்கக்கூடிய கலாச்சார சித்தாந்தங்களின் அடிப்படை சார்ந்த வாழ்க்கையாக அமைத்து கொள்வது, மானுடத்தை நேசித்தல், அவர்களுக்கான வாழ்க்கையில் நாம் பங்கேற்றல், அப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சியை இந்த விழா இன்றைய தினத்திலே சாத்தியப்படுத்துகிறது. இவற்றை மனதிலே இருத்தி உடல் உறுப்பு தானம் என்பதை நாமும் எடுத்து செல்ல வேண்டும், முன்னெடுத்து செல்ல வேண்டும், அதை பரவலாக அறிய தருதல் வேண்டும் என்கிற வேண்டுகோளை உங்கள் முன் வைத்து இந்த வாய்ப்பிற்கு நன்றி கூறுகிறேன். வணக்கம். நன்றி ஐயா. உறுப்பு தானத்தை பற்றியும் அதை வழங்கும் மனித நேயத்தை பற்றியும் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு பிறகு திருவள்ளுவரின் திருக்குறளுக்கு புது அர்த்தத்தையும் நமக்கு வழங்கிய நீதியரசர் திரு மகாதேவன் அவர்களை கௌரவிக்க திரு ஆனந்த் ராமமூர்த்தியை அழைக்கிறேன். நன்றி உரையாற்றுவதற்காக யூஷுவலாக எல்லோரும் கூப்பிடுவாங்க, லாஸ்ட் வோட் ஆஃப் தேங்க்ஸ். அதுக்காக எல்லார் மாதிரியும் நானும் ஒரு ரெண்டு பக்கத்துக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னு சொல்லி எழுதி வச்சுருந்தேன். ஆனால் திஸ் இஸ் அ ஒண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ், ஸோ அதனால் நான் அதுலேருந்து எதுவும் பேச போகிறதில்ல. ஏன்னா யூஷுவலாக எல்லா டாக்ஸ் நிறைய தடவை மீட்டிங் போயிருக்கேன், எல்லா விஷயங்கள் பண்ணியிருக்கேன். ஒரு சில சமயங்களில் தான் அந்த டாக் முடியும் போது இன்னும் சில இன்னும் கொஞ்சம் நேரம் கேட்கணும் போல் இருக்கும். நீதியரசர் பேசினது அந்த லகரம் ரகரம் இதில் உச்சரிப்போடு பேசும்போது என்னடா இவ்வளோ சீக்கிரமாக முடிச்சிட்டாரேன்ட்டு எனக்கு ஒரு வருத்தம் இருந்தது. இது எல்லா சமயங்களிலும் நம்மளுக்கு கிடைப்பதில்லை. இன்றைக்கி என்னடா சார் 5 மினிட்ஸில் முடிச்சிட்டாரு, இன்னும் கொஞ்சம் நேரம் கேட்டிருக்கலாமா அப்படின்னு சொல்லி ஒரு ஏக்கம் இருந்தது எனக்கு. நன்றி ஐயா இங்கே வந்து எங்களுக்கு இந்த உற்சாகம் அளித்ததற்கு. இரண்டாவது நன்றி சொல்ல விரும்புவது, போலீஸ்காரங்க வர்றாங்க ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி பேசுவாங்க, ஃபாஸ்ட்டாக சொல்லிட்டு போயிடுவாங்க, இப்படி தான், அதுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லணும். லிவர் டிரான்ஸ்பிளான்ட் அதில் இருக்கிற கோஆர்டினேட்டர் ஒவ்வொரு ஸ்டெப்பும் அனலைஸ் பண்ணி அதை வந்து தன்னோட ஸ்பீச்சில் கொடுத்துறது வந்து ஐ திங்க் வி ஹாவ் டு கிவ் அ பிக் அப்ளாஸ் ஃபார் டேவிட்சன். ஆசீர்வாதம் சார். தேர்ட், ஜிஹெச்லேருந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ராஜாஜி ஹாஸ்பிட்டல்லேருந்து வேறு எந்த ஒரு ப்ரோக்ராம்னாலும் நீங்கள் பார்க்குற அந்த 3 டாக்டர்ஸை ஒரே சமயத்தில் பார்ப்பது கஷ்டம். ஈவன் ஜிஹெச் ப்ரோக்ராம்னாலும் ஒன்லி ரீசன் அவங்க 3 பேரும் இங்கே வந்திருக்கிறாங்கன்னா இட்ஸ் ஃபார் ஆர்கன் டொனேஷன். அதுவும் சார் டீன் சார் முதல்வர் அவர்கள் புதுக்கோட்டையிலேருந்து இதற்காக அவசர அவசரமாக மினிஸ்டர் எது இருந்தாலும் எல்லா ப்ரோக்ராம் இருந்தாலும் அதை விட்டுட்டு இங்கே வந்து இப்படி ஒரு ஆர்கன் டொனேஷன் அதுக்காக ஒரு ப்ரோக்ராம்னா கண்டிப்பாக வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு தடவை ஃபோன் காலில் தான் சொல்லியிருந்தோம் சார் என்ன இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம்னாலும் வருவோம்னு சொல்லி அவங்க 3 பேரும் வந்திருக்கிறாங்க. அவங்களுக்கும் எங்களுடைய அப்பலோ குழுமத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றி. அதுபோக எங்களுடைய
சீஃப் ஆப்ரேட்டிங் ஆஃபீஸர் டாக்டர் ரோஹிணி ஸ்ரீதர், ஆனந்த் ராமமூர்த்தி அண்ட் ராஜேஷ் பிரபு, இவர்கள் மூணு பேரும் தான் இந்த ப்ரோக்ராமை வழிநடத்தி இங்கே கொண்டு வந்திருக்காங்க. மற்றும் இதற்கு மேல் பொதுமக்கள், இது வந்து உங்களுக்காக பண்ணுற ஒரு ப்ரோக்ராம். ஒரு ஆர்கன் டொனேஷனுங்கிறது ஒரு பேஷண்ட் அடிபட்டு அவங்க ஆர்கனை கொடுக்கறதுங்கிறதுனால அவங்க ஃபேமிலி படுற சஃபரிங்கை மட்டும்தான் நம்ம பார்க்குறோம். இதில் இன்னொரு ஆஸ்பெக்டும் உண்டு, அதுதான் இந்த ஆர்கனுக்காக ஏங்கிட்டிருக்கிற லட்சக்கணக்கான மக்கள். அந்த மக்களை மருத்துவர்களாக நாங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கோம். ஒவ்வொரு நாளும் வந்து ஏதாவது ஒரு பேஷண்ட் ஆர்கன் கிடச்சிடாதா, என் ஹஸ்பண்ட் இனி கொஞ்ச நாள் உயிரோடு இருக்க மாட்டாங்களா, என்னுடைய குழந்தை கொஞ்ச நாள் உயிரோடு இருக்காதா அப்படின்னு ஏங்குற லட்சக்கணக்கான மக்களை நாங்கள் டெய்லி பார்த்துட்ருக்கோம். அந்த மக்களுக்கு உதவுவதற்கு பொதுமக்களான நீங்கள் தான் முடியுமே தவிர, மருத்துவர்களாக எங்களுக்கு அது ஒரு வழிகாட்டியாக தான் இருக்க முடியுமே தவிர, முழுமையான முயற்சியாக மருத்துவர்களான எங்களால் மட்டும் அது முடியாது. இந்த விவாதத்தை பற்றி பேசுவதற்காக தான் இந்த பட்டிமன்றத்தை நாங்கள் அரங்கேற்றியுள்ளோம். இதற்கு மேலும் காலம் தவிர்த்தாமல் பட்டிமன்றத்துக்காக நான் வழிவிடுகின்றேன். இங்கு வந்து சிறப்பித்த அனைவருக்கும் எங்கள் அப்பலோ குழுமத்தின் தாழ்வாக நன்றி, வணக்கம்.